அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளில் எனக்காக யாரும் பரிந்துரைக்க மாட்டார்களா அல்லாவிடத்திலே என்று ஒவ்வொரு மனிதர்களும் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அன்றைய தினத்தில் பரிந்துரைக்காக இந்த உலகத்திலே செய்த இந்த அமல் மட்டும் நம்மை பின்தொடர்ந்து வந்து நமக்காக அல்லாவிடத்திலே வாதாடும், பரிந்துரை செய்யும். அந்த இரண்டு விஷயங்களை நாம் இந்த உலகத்திலே கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபுதாவுதிலே 21126வது ஹதீஸாக இடம் பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனெனில் குர்ஆன் ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும். இரு ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் ஆறு இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள், ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களை போன்றோ அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடத்தில் வாதாடும். அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள், அதை கையாள்வது வளம் சேர்க்கும், அதை கைவிடுவது இழப்பை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.